விரைவு செய்திகள். தமிழக சட்டப்பேரவைக்குள் குட்கா பொருட்களை கொண்டு சென்றதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உரிமைக்குழு இரண்டாவது முறையாக அனுப்பிய நோட்டீஸையும் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. உரிய காரணங்களின்றி சபாநாயகர் பரிந்துரைத்தார் என்ற காரணத்திற்காக மட்டுமே நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். கடந்த 2017 ஆண்டு சட்டப்பேரவைக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கொண்டு வந்ததாக உரிமைக்குழு அனுப்பிய முதல் நோட்டீஸில் அடிப்படை தவறுகள் உள்ளதாக கூறி உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதையடுத்து உரிமைக்குழு அனுப்பிய இரண்டாவது நோட்டீஸும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழக கேரள எல்லையில் கூடலூர் அருகே உள்ள சேரம்பாடி பகுதியில் 3 பேரை கொன்ற ஷங்கர் என்ற ஆட்கொள்ளி யானையை பிடிக்க வனத்துறையினர் கடந்த 7 நாட்களாக மேற்கொண்டு வரும் முயற்சியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அந்த யானையை பிடிக்க விடாமல் 2 பெண் யானைகள் சுற்றி நிற்பதால் அதற்கு மயக்க ஊசி செலுத்த வனத்துறையினர் மேற்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை. எனினும் வனத்துறையினர் கும்கி யானைகள் உதவியுடன் ஷங்கர் யானையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். விவசாயிகள் போராட்டத்தின் போது குடியரசு தினத்தன்று தில்லி செங்கோட்டையில் அத்துமீறி நுழைந்து வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட மேலும் ஒருவர் தில்லி காவல்துறையின் தனிப்படையால் பஞ்சாப் மாநிலம் ஹோஷியார்பூரில் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் பஞ்சாபை சேர்ந்த நடிகர் தீப் சித்து மற்றும் சுக்தேவ் சிங் ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது இக்பால் சிங் என்பவர் ஹோஷியார்பூரில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. இவரை பற்றி தகவல் தெரிவிப்பவருக்கு 50,000 ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. குடியரசு தின வன்முறை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகரும் சமூக ஆர்வலருமான தீப் சித்துவிடம் மத்திய புலனாய்வு அமைப்பினரும் தில்லி காவல்துறையின் தனிப்படையினரும் விசாரணை நடத்த உள்ளனர். செங்கோட்டை வன்முறை தொடர்பாக நேற்று கைது செய்யப்பட்ட தீப் சித்து 7 நாள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டு தற்போது தில்லி காவல்துறையின் குற்றப்பிரிவினரால் விசாரிக்கப்பட்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக புலனாய்வு அமைப்பினரும் தில்லி காவல்துறையின் தனிப்படையினரும் அவரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள 32வது சாலை பாதுகாப்பு மாத விழாவின் சிறப்பு அம்சமாக விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் விழுப்புரம் நெடுஞ்சாலைத்துறை கட்டுமான மற்றும் பராமரிப்பு கண்காணிப்பு பொறியாளர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் அரசு அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பினர். சென்னையில் இருந்து தோஹாவுக்கு கடத்தப்பட இருந்த 5,01,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். சோதனையின் போது டிஜிட்டல் எடை இயந்திரத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஏற்றுமதி நிறுவன ஊழியர் மற்றும் சுங்கத்துறை முகமை ஊழியர் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்டை நாடுகளுடனான நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் பங்களாதேஷிலிருந்து நேபாளத்திற்கு ஏற்றுமதி இறக்குமதியாகும் பொருட்களை இந்தியா வழியாக கொண்டு செல்ல இந்தியா அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி கடந்த வாரம் பங்களாதேஷிலிருந்து நேபாளத்திற்கு வேளாண் உரம் ஏற்றிச் சென்ற ரயில் ரோஹன்பூர் ஷிங்காபாத் தடம் வழியாக கொண்டு செல்லப்பட்டது. முதற்கட்டமாக 27,000 மெட்ரிக் டன் உரம் கொண்டு செல்லப்படுவதாகவும் அடுத்த கட்டமாக 25,000 மெட்ரிக் டன் உரம் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.